இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, 12ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய பணக்கொள்கை அப்படிங்கிற தலைப்பு பார்க்க போகிறோம். பணக்கொள்கையில் இருக்கக்கூடிய முன்னுரை பாருங்கள். பணக்கொள்கையை படிப்பதற்கு முன் பணத்தின் தன்மை மற்றும் அதன் பணிகளை காண்போம். தற்கால பொருளாதாரத்தை பணப்பொருளாதாரம் என்று அழைக்கும் அளவிற்கு பணம் முக்கியத்துவம் வாய்ந்தது. தற்காலக பொருளாதாரம் பணமின்றி செயல்படாது. பொருளாதார முன்னேற்றத்தின் தொடக்க காலத்திலே பரிமாற்றத்தின் தேவை எழுந்தது. பரிமாற்றத்தின் முதலில் பண்டமாற்று வடிவில் ஏற்பட்டது. பண்டமாற்று முறை என்பது பண்டங்களை கொடுத்து பண்டங்களை வாங்குதல். பணத்தை பயன்படுத்தாமல் நடைபெறும் வணிபமாகும். முற்காலத்தில் மனிதர்களின் விருப்பங்கள் எளிமையானதாகவும் மிக செலவாகவும் இருந்ததால் பண்டமாற்று சிறப்பாக செயல்பட்டது. காலப்போக்கில் இது பொருந்தாத ஒன்றாக கருதப்பட்டு இது பல சிக்கல்களை கொண்ட ஒன்று அல்லது இரட்டை தேவை பொருத்தம் பண்டமாற்று முறைக்கு தேவைப்பட்டது. ஒரு நபர் மற்றொரு நபர் விரும்புவதை பெற்றிருக்க வேண்டும். எடுத்துக்காட்டு, பசு வைத்திருப்பவருக்கு ஒரு நபர் குதிரை வேண்டுமென நினைத்தால் வேறு ஒரு நபர் குதிரையை கொடுத்து பசுவை பெறுவராக இருக்க வேண்டும். இல்லையெனில் பண்டமாற்று நடைபெறாது. இது எப்போது சாத்தியமானது ஒன்று அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது பொருட்கள் இருப்பு வைத்திருப்பது என்பது கடினமான ஒன்று. பண சேமிப்பு கொள்கலன் ஆகும். பணம் இல்லாவிட்டால் செல்வத்தை பண்டங்களின் வடிவத்தில்தான் இருப்பு வைத்திருக்க வேண்டும். அவைகள் நீண்ட காலத்திற்கு இருப்பு வைத்திருக்க முடியாது. சில பண்டங்கள் அழுகக்கூடியவை, மேலும் சில பண்டங்கள் அதன் மதிப்பு இழந்துவிடும். அடுத்து பண்டத்தின் பணிகள். பண்டமாற்று முறையில் காணப்படுகின்ற குறைபாடுகள் அதாவது சிக்கல்களை பணம் நீக்கிவிட்டது. பணம் பண்டமாற்று முறையின் சிக்கல்களை தீர்க்கும் ஒரு கருவியாக செயல்படுகிறது. பண்ட பரிமாற்றத்தில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் அளவுகோலாக பயன்படுத்துவதும் மதிப்பின் நிலைகளாக பயன்படுத்துவதும் பணம் என்ற கிரௌத்தர் அப்படிங்கிறவர் கூறுகிறார். பொதுவாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை எதுவும் பணமாகும் என்பதை இவ்விளக்கத்தின் மைய கருத்தாகும். நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள், காசு ஒலைகள், உண்டியல்கள், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், கடன் அட்டைகள், கிரெடிட் கார்டு முதலானவை பணத்துள் அடங்கும். பேராசிரியர் வாக்கர் பணம் என்பது எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என கூறுகிறார். இதன் மூலம் பணத்தின் பணிகளை குறிப்பிடுகிறார். தற்கால பொருளாதாரத்தின் பணம் பல பணிகளை செய்கிறது. பணத்தின் முக்கிய பணிகளை கீழ்கண்டவாறு குறிப்பிடலாம். பணத்தின் பணிகள் 4. ஒன்று பார்த்தீங்கன்னா, இடையீட்டு கருவி, அளவுகோல், நிலை மதிப்பு, இருப்பின் நிலைகலன். பணம் பண்டமாற்ற கருவியாகவும் மதிப்பின் அளவுகோலாகவும் மதிப்பின் நிலைக்கலனாகவும் பிற்கால செலுத்துகைகளுக்கான நிலை மதிப்பாகவும் செயல்படுகிறது. அடுத்து பரிமாற்ற கருவி, மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பணம் ஒரு பரிமாற்ற கருவியாக செயல்படுவது முக்கிய பணியாகும். எல்லா பண்டங்களையும் பரிமாற்றம் செய்ய பொதுவாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பணமாகும். பண்டமாற்று முறை மிகவும் சிக்கலானது. பணத்தின் அறிமுகம் பண்டமாற்றத்தில் உள்ள இன்னல்களை தீர்க்க உதவியது. அடுத்து 2வது, மதிப்பின் அளவுகள், மெசர் ஆஃப் வேல்யூ. பணம் ஒரு பொது அளவுகளாக பயன்படுகிறது. இது ஒரு கணக்கீட்டின் அலகு, யூனிட் ஆஃப் அக்கௌண்ட், மற்றும் நிலை மதிப்பு அளவு, ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆகும். சந்தையில் ஒரு பண்டத்தை வாங்கும்போது அதன் விலையை நாம் பணமாக செலுத்துகிறோம். விலை என்பது பணத்தால் மதிப்பிடப்படும். ஆகவே பண்டத்தின் மதிப்பு அதற்கு கொடுக்கப்படும் விலை என்றால் பணத்தால் அளக்க முடியும். நீள அகலத்தை அளப்பதற்கு மீட்டரையும் எடையை அளக்க கிலோகிராமையும் பயன்படுத்துவது போல பண்டத்தின் மதிப்பை அளவிட பணத்தை பயன்படுத்துகிறோம். இது பொருளாதார கணக்கீட்டை எளிதாக்குகிறது. அடுத்து மதிப்பின் நிலைக்கலன், ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. தனது சொத்துக்களை சேமித்து வைக்க விரும்புவனுக்கு பணம் எளிய வசதியான கருவியாகும். இது மதிப்பின் நிலைக்கலனாகவும் விளங்குகிறது. ஒருவனின் சொத்து 1000 கால்நடைகளுக்காக இருப்பின் அவற்றை கால்நடைகளாகவோ சேமித்து வைத்தல் கடினமாகும். ஆனால் பணம் இருந்தால் கால்நடைகளை விற்று அச்சொத்தை பணமாக சேமித்து வைக்கலாம். எதிர்கால செலுத்துகைக்கான நிலை மதிப்பு, ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபரடட் பேமெண்ட்ஸ். எதிர்கால செலுத்துகைக்கு பணம் ஒரு கருவியாக பயன்படுகிறது. கடன் பற்று கருவிக்கு அதாவது கிரெடிட் டிரான்சாக்ஷன், இது அடிப்படையாகும்.
தற்கால வணிப இக்கடன் பற்றை அடிப்படையாக கொண்டே செயல்படுகிறது. பணமே கடன் பற்றை ஊக்குவிக்கின்றது. கடன் பற்றை செலுத்துகை பேமெண்ட் எதிர்காலத்தில் நடைபெறுவதால் நிகழ்காலத்தில் இருப்பது போன்று எதிர்காலத்திலும் அதே பரிமாற்ற சக்தியை கொண்ட ஒரு இடையீட்டு கருவி இருப்பது அவசியம். கடன் பரிமாற்றத்தை பண்டங்களின் மூலம் மேற்கொண்டால் அது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இது வணிகத்தை பாதிக்கும். பண இடையீட்டு கருவியாக பயன்படுத்த வேண்டுமென்றால் அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒன்றாக இருக்க வேண்டும். ஒரு பொருள் அனைவராலும் பணமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அல்லது அரசு அதற்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை வழங்க வேண்டும். அடுத்து இரண்டு பணிகளான மதிப்பின் நிலைகளன் எதிர்கால செலுத்துகைகளுக்கான நிலை மதிப்பு ஆகியவற்றை செய்ய பணத்தின் மதிப்பு நிலையாக இருக்க வேண்டும். பணத்தின் முக்கியத்துவம். மனிதர்களின் கண்டுபிடிப்புகளில் ஒன்று பணமாகும். ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் ஒரு அடிப்படை கண்டுபிடிப்பு உண்டு. எந்திரவியலில் சக்கரமும் அறிவியலில் தீயும் அரசியலில் வாக்குச்சீட்டும் இருப்பது போல் பொருளியலில் மனித சமுதாயம் வாழ்க்கையில் வணிகத்தில் பணம் ஒரு முக்கிய கண்டுபிடிப்பாகும். மற்றவைகள் அனைத்தும் அதே சார்ந்து உள்ளது என்று கிரலத்தர் கூறுகின்றார். முதலாளித்துவ சமுதாயமாக இருந்தாலும் சமதர்ம சமுதாயமாக இருந்தாலும் பணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகும். முதலாளித்துவத்தில் விலை முக்கிய பங்கு வகிக்கிறது. உற்பத்தி பகிர்வு நுகர்வு ஆகியவற்றை தீர்மானிப்பதில் விலையின் செல்வாக்கு அதிகம். விலையானது பணத்தால் அளவிடப்படுகிறது. விலை அமைப்பு முக்கிய பங்காற்றாத சமதர்ம சமுதாயத்திலும் பணமின்றி எதுவும் நடைபெறாது. சமதர்ம வர்க்கத்தினர் பணத்தையே சமுதாய நடவடிக்கைகளிலிருந்து நீக்க வேண்டும் என்று விரும்பினார். பணம் என்பது முதலாளித்துவத்தினரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று என்பதே இதற்கு காரணமாகும். ஆனால் பிற்காலத்தில் திட்டமிட்ட பொருளாதார அமைப்பிலும் பணத்தின் உதவி இல்லாமல் பொருளாதார கணக்கீடு செய்ய இயலாது என்பதை உணர்ந்தனர். நாகரிக தொடக்க காலத்தில் பலரும் பலவிதமான பொருட்களை பணமாக பயன்படுத்தி கால்நடைகள் புகையிலை கிளிஞ்சல்கள் கோதுமை தேநீர் உப்பு கத்தி தோல் விலங்குகளின் ஆடு குதிரை மற்றும் எருதுகள் மேலும் உலோகங்களான இரும்பு ஈயம் மற்றும் தாமிரம் ஆகியவற்றை பணமாக பயன்படுத்தினர். காலப்போக்கில் விலை மதிப்புள்ள உலோகங்களான தங்கம் வெள்ளி முதலியனவை இரும்பு தாமிரம் வெள்ளி போன்ற உலோகங்களை விளக்கின. தற்பொழுது காகிதத்தை பணமாக பயன்படுத்தினோம். பணத்தின் இன்னொரு வடிவத்தையும் இங்கே காண்போம். ஒரு மனிதரிடம் இன்னொரு மனிதனுக்கு காசோலை மூலமாக செலுத்தும் வங்கி வைப்பு தொகை பற்றி நாம் இங்கு காண்போம். இப்போ பண அளிப்பு. இந்திய ரிசர்வ் வங்கி நமது நாட்டின் மைய வங்கியாகும். இது நமது நாட்டின் பண அமைப்பு அது மானிட்டரி சிஸ்டத்தை கட்டுப்படுத்துகிறது. நமது நாட்டின் பண அளிப்பை 4 படிவங்களாக வகைப்படுத்துகின்றன. அவையாவினை ஒன்று பார்த்திங்கன்னா M1 பொதுமக்களிடம் உள்ள செலவணி. செலவானினா என்னென்னா நாணயங்கள் ப்ளஸ் ரூபாய் நோட்டுகள் ப்ளஸ் மக்களின் கோட்பு வைப்புகள் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து செலவாணின்னு சொல்லுவாங்க. இது வந்து M1 ஒரு குறுகிய பணம் என்றும் அழைக்கப்படுகிறது. M1 வந்து குறுகிய பணம். அடுத்தது M2 அப்படிங்கிறது வந்து M1 அஞ்சலக சேமிப்பு வைப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. M1 என்னது நாணயங்கள் ப்ளஸ் ரூபாய் நோட்டுகள் ப்ளஸ் மக்களின் கோப்பு வைப்புகள் அதோட வந்து அஞ்சலாக சேமிப்பு வைப்புகள் சேர்ந்தது தான் வந்து M2. M3 பார்த்திங்கன்னா M2 வங்கியில் உள்ள பொதுமக்களின் கால வைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். அது M3 என்பது விரிவான பணம் அல்லது பரந்தப்பட்ட பணம் பார்டர் மணி என்று அழைக்கப்படுகிறது. குறுகிய பணம் வந்து M1 விரிவான பணம் அல்லது பரந்தப்பட்ட பணம் வந்து M2. அடுத்து M3 வந்து M3+ அஞ்சலக மொத்த வைப்புகளும் ப்ளஸ் பல்வேறு நிதி அமைப்புகளின் சேமிப்பு வைப்புகளும். குறிப்பு வந்து என்னென்னா அஞ்சலக சேமிப்பு வைப்புகள் தவிர பல்வேறு முதிர்வு காலங்களை கொண்ட பிற நிரந்தர வைப்புகள் முக்கியமானது பாருங்கள் கொடுத்துருக்காங்க. அஞ்சலகத்தில் சேமிப்பு வைப்புகள் மேலே அந்த M2 இருக்க பார்த்திங்கன்னா அந்த சேமிப்பு வைப்புகளை தவிர பல்வேறு முதிர்வு காலங்களை கொண்ட பிற நிரந்தர வைப்புகள் இதெல்லாம் சேர்ந்ததாக வந்து M1 M2 M3 M4 இருக்குது. அடுத்து இருப்பு பணம் அரசு பணமாக கருதப்படும். இச்சந்தர்ப்பத்தில் இந்திய ரிசர்வ் வங்கியும் அரசாக கருதப்படுகிறது. இருப்பு பணம் என்பது பொதுமக்களிடம் உள்ள இருப்புகளையும் மற்றும் வங்கிகளின் ரொக்கங்களையும் குறிக்கும் ரொக்க இருப்பின் உட்கூறுகளாகும். சரிங்களா. இப்போ சி பொதுமக்களிடம் உள்ள பண செலவணி. ஓடி
இந்திய ரிசர்வ் வங்கியிடம் உள்ள பிற வைப்புகள் அது என்னென்னா, பொதுமக்கள் ரிசர்வ் வங்கியிடம் உள்ள வைப்புகளை ரொக்கமாகவும் பணமாகவும் கருதுகின்றனர். அடுத்து சிஆர் அப்படிங்கிறது வந்து வங்கிகளின் ரொக்க முன் இருப்புகளை இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று வந்து வங்கிகளிடம் உள்ள ரொக்க இருப்பு, ரிசர்வ் வங்கியிடம் வைக்கப்பட்டுள்ள வங்கிகளின் ரொக்க இருப்பு. இவ்வாறாக இருப்பு பணம் RM = C + OD + CR இது மூணுமே சேர்ந்தால் வந்து இருப்பு பணம். அடுத்து பண அளிப்பை பற்றி எளிய கோட்பாட்டின்படி பண அளிப்பானது எம் அப்படிங்கிறது ரொக்க பணம் செய்யும் அதிக பணிகளை பொறுத்ததாகும். வேறு வகையில் கூறினால் ரொக்க பணம் மாற்றமடைந்தால் பண அளிப்பும் மாற்றமடையும். இப்போ கட்டளை பணம் ஃபேட் மணின்னு சொல்லுவாங்க. புழக்கத்தில் உள்ள ரூபாய் நோட்டுகளை கட்டளை பணம் என குறிப்பிடுகிறது. எடுத்துக்காட்டு, இந்திய அரசால் வெளியிடப்படும் ஒரு ரூபாய் நோட்டு கட்டளை பணமாகும். ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்படும் நோட்டுகள் வங்கி நோட்டுகள் எனப்படும். இவ்வகை கடன் இவைகள் கடன் உறுதிப்பத்திரங்கள், அதாவது உறுதிப்பத்திரங்கள் இயல்பாக கொண்டதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பணக்கொள்கை மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவாங்க. முன்னுரை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெரும்பாலான நாடுகள் பேரியல் பொருளாதார கொள்கை முக்கிய அடிப்படை நோக்கங்கள் முழு வேலைவாய்ப்பு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், நிலையான விலை, விரைவான பொருளாதார வளர்ச்சி, செலுத்து சமநிலை பொருளாதார நீதி ஆகியவை ஆகும். பொருளாதார நீதி என்பது ஏற்றத்தாழ்வற்ற வருமான பகிர்வை குறிக்கும். பேரியல் பொருளாதார கொள்கை மூலமாக அரசு இக்குறிக்கோள்களை அடைய முயற்சி செய்கிறது. பேரியல் பொருளாதார கொள்கைகள் பணவியல் கொள்கை, நிதியியல் கொள்கை என இரு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் பார்த்திங்கன்னா தொழில் கொள்கை, வேளாண்மை கொள்கை, காப்பு வரி அல்லது சுங்கவரி கொள்கை போன்ற கொள்கைகளும் அரசு பின்பற்றுகிறது. ஆனால் நாம் பணவியல் கொள்கை, நிதியியல் கொள்கை மட்டுமே இங்கு காண்போம். இப்பாடத்தில் நமது நாட்டின் பணவியல் கொள்கையை பற்றி காண்போம். பணக்கொள்கை என்பது பொருளாதார கொள்கையின் நோக்கங்களை அடைய பண அளிப்பு மற்றும் பணத்தை உற்பத்தி செய்ய ஆகும் செலவுகளை கட்டுப்படுத்த மைய வங்கி மேற்கொள்ளும் நடவடிக்கைகளாகும் என்று எட்வர்ட் சாபிரோ கூறியுள்ளார். அடுத்தது பணக்கொள்கையின் கருவிகள். பண அளிப்பு கட்டுப்பாடு கொள்கை, அதாவது கிரெடிட் கண்ட்ரோல் பாலிசி என்பதை பணக்கொள்கை என்று பொதுவாக கூறுகிறோம். இதை இரு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கடன் நிதி அளவு கட்டுப்பாட்டு முறைகள், அதாவது குவான்டிட்டி கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்மெண்ட். ரெண்டாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட கடன் கட்டுப்பாட்டு முறைகள், அதாவது செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்மெண்ட் சொல்லுவாங்க. கடன் நிதி அளவு கட்டுப்பாட்டு முறைகளில் அதாவது வங்கியின் வட்டி வீதம், ரொக்க இருப்பு வீதம், வெளிச்சந்தை நடவடிக்கைகள் ஆகியவை அடங்கும். இப்போ வங்கி வட்டி வீதம் பேங்க் ரேட்னு சொல்லிடுவாங்க. மற்ற வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி வழங்கும் கடனுதவிக்கு விதிக்கும் வட்டி வீதம் ஆகும். பொருளாதாரத்தில் அதிகப்படியான பணப்புழக்கம் ஏற்படுமாயின் மைய வங்கி பணப்புழக்கத்திலிருந்து பணத்தின் அளவை குறைக்க வேண்டும். வங்கி வட்டி வீதத்தை அதிகரிப்பதன் மூலம் இதை செய்யலாம். மைய வங்கி வட்டி வீதத்தை அதிகரிக்கும் பொழுது வணிக வங்கி வசூலிக்கும் வட்டி வீதம் அதிகரிக்கும். இவ்வாறு வட்டி வீதம் அதிகரிப்பதால் முதலீட்டாளர்கள் கடன் பெறும் ஆர்வம் வணிகர்களுக்கிடையே குறைந்து விடுகிறது. மேலும் உற்பத்தியாளர்களும் முதலீட்டாளருக்கான பெற்ற கடன் தொகையின் அளவு குறைப்பார். பொதுவாக பணவீக்கத்தை குறைக்க மைய வங்கியானது வங்கி வட்டி வீதத்தை உயர்த்தும். அடுத்தது ரொக்க இருப்பு வீதத்தை மாற்றுதல், கேஷ் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க. வணிக வங்கிகள் உருவாக்கும் கடன் அளவு அதனுடைய ரொக்க இருப்பு வீதத்தை பொறுத்து அமையும். ரொக்க இருப்பு வீதத்தை மாற்றும் அதிகாரம் மைய வங்கிக்கு மட்டுமே உண்டு. பணவீக்க காலத்தில் பொருட்களின் விலை உயர்வை தடுக்கவும் கடன் அளவை கட்டுப்படுத்தவும் இக்கருவியாக பயன்படுத்துகிறது. அடுத்து வெளிநாட்டு சந்தை நடவடிக்கைகள், ஓப்பன் மார்க்கெட் ஆர்பிட்ரேஷன். மைய மாநில அரசுகளின் கடன் பத்திரங்களை வாங்கி விற்பதன் மூலம் வெளிநாட்டு சந்தை நடவடிக்கைகள் நடைபெறுகிறது. கடன் அளிப்பை கட்டுப்படுத்தும் கருவியாக வெளிச்சந்தை நடவடிக்கைகளின் வெற்றி கீழ்கண்டவரை பொறுத்து அமையும். ஒன்றாவது போதுமான அளவு அரசு கடன் பத்திரங்களை, அதாவது செக்யூரிட்டிஸை வந்து மைய வங்கி வைத்திருத்தல். ரெண்டாவது நல்ல முன்னேற்றம் அடைந்த பண உண்டியல் அங்காடி, பில் மார்க்கெட் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. மூணாவது வணிக வங்கி ரொக்க இருப்பு வீதத்தை நிலையாக வைத்திருக்கும் திறமை.
இந்தியாவில் அதிக அளவு இந்நிலை காணப்படவில்லை. எனவே வெளிச்சந்தை நடவடிக்கைகள் ஒரு நல்ல கடன் அளவை கட்டுப்படுத்தும் கருவியாக செயல்படவில்லை. கடன் அளவை கட்டுப்படுத்துவதை விட அரசு கடன் பெறும் நடவடிக்கைகளுக்கு இது அதிகமாக பயன்படுத்துகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட கடன் கட்டுப்பாட்டு முறைகள் திட்டமிட்ட பொருளாதாரத்தில் வளர்ந்து வரும் நாடுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கடன் கட்டுப்பாட்டு முறைகள் அதாவது கருவிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகளை விட தேர்ந்தெடுக்கப்பட்ட கடன் கட்டுப்பாட்டு கருவியானது வணிக வங்கிகளின் எல்லா வகையான கடன்களையும் கட்டுப்படுத்துகிறது. இது தேவையற்ற இனங்களில் கடன் அளவை குறைத்து பயனுள்ள இனங்களில் கடன் அளவை செல்லுமாறு வழி நடத்துகிறது. 1955 முதல் மைய வங்கியானது இம்முறை பயன்படுத்துகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட கடன் கட்டுப்பாட்டு கருவியில் கீழ்கண்டவைகள் அடங்கும். கடன் பத்திரங்களை வாங்க அளிக்கப்படும் கடன் அளவில் குறைந்தபட்ச உச்ச வரம்பை நிர்ணயித்தல். எடுத்துக்காட்டு, பற்றாக்குறையாக உள்ள பங்குகள் மற்றும் உணவு தானியங்களும் கச்சா பொருட்களும் அதாவது கடன் பத்திரங்களை வாங்கும் பொழுது செலுத்தும் விலையில் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தை ரொக்கமாக செலுத்துதல். பொது பணக்கட்டுப்பாட்டு போல அல்லாதது தேர்ந்தெடுக்கப்பட்ட கடன் கட்டுப்பாடானது விரும்பத்தகாத கடன் விரிவாக்கத்தை அதாவது கடன் ஏற்றத்தை தடுக்க மைய வங்கி உதவுகிறது. எடுத்துக்காட்டு, கடன் பத்திரங்களை அல்லது வாகன இயந்திரங்களை ஆட்டோமொபைல்ஸ் வாங்க நிதி அளித்தல். அடுத்தது கடன் விரிவாக்க எல்லையை நிர்ணயித்தல்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சில துறைகளை ஊக்கப்படுத்தவும் சில துறைகளில் ஆர்வத்தை குறைக்கவும் பலவிதமான வட்டி விதங்கள் விதிக்கப்படுகிறது. நமது நாட்டில் கடைசி கருவியாக இது பயன்படுகிறது. எடுத்துக்காட்டு, ஏற்றுமதியை ஊக்கப்படுத்தவும் வேளாண்மை உற்பத்தியும் சிறு தொழில் குடிசை தொழில் உற்பத்திகளையும் ஊக்கப்படுத்தவும் இது பயன்படுகிறது. மைய வங்கியானது சில விதிகளை அல்லது கொள்கைகளை பின்பற்றுமாறு வணிக வங்கிகளை கேட்டுக்கொள்ளுதல் அல்லது அறிவுறுத்துதல். முடிவு, பணவீக்கத்தை கட்டுப்படுத்த பணவியல் கொள்கை பயனுள்ளதாக இருக்கும். 1930 ஏற்படுத்தப்பட்ட பொருளாதார மந்த காலத்தில் இக்கொள்கை பயனுள்ளதாக இல்லை. கின்சோ வேலையில்லாத திண்டாட்டத்தையும் விலை வீழ்ச்சியும் பற்றாக்குறையான மொத்த தேவையும் கொண்ட மோசமான வணிப நிலையை சரி செய்ய அதாவது டிக்ளைன் இயக்கக்கூடிய வலிமையான ஒரு நிதிநிலை கொள்கையை பரிந்துரை செய்தார். 1970 தேக்கநிலை பணவீக்கம் ஸ்டேஃப்ளக்ஷன் காணப்பட்டது. ஒரு புறம் தேக்கமும் தேவை குறையும் மறுபுறம் பணவீக்கமும் காணப்பட்டது. இந்த தேக்கநிலை பணவீக்க காலத்தில் பணக்கொள்கை நிதி கொள்கை ஆகிய இரண்டுமே இதை கட்டுப்படுத்த பயனற்றதாக கருதப்பட்டது. தொழிலாளர்கள் கூலியை தானே முன்வந்து குறைத்து கொள்ளுதல் விலையை உற்பத்தியாளர்களின் விரும்பி குறைத்து கொள்வதுமான வருமான கொள்கை நிதி கொள்கைக்கும் பணக்கொள்கைக்கும் மாறாக பரிந்துரை செய்யப்பட்டது. நமது நாட்டில் வழக்கமான கடன் அளவு கட்டுப்பாட்டு கருவி சிறப்பான முறையில் செயல்படவில்லை. இந்திய ரிசர்வ் வங்கி பணக்கொள்கையை சிறந்த முறையில் செயல்படாததற்கு காரணம் பின்வருமாறு. இக்கொள்கை சிறந்த முறையில் செயல்பட வேண்டுமென்றால் 2 நிபந்தனைகளை பெற்றிருக்க வேண்டும். ஒன்று வந்து பணசந்தை வணிக வங்கிகளை சார்ந்து இருக்க வேண்டும். 2, வணிக வங்கிகள் தங்களுக்கு தேவையான நிதியை பெற மைய வங்கியை சார்ந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த இரு நிபந்தனைகளுமே இந்தியாவில் நிறைவு பெறவில்லை. ஆகவே இந்திய ரிசர்வ் வங்கி RBI கொள்கை முற்றிலும் செயல்படவில்லை. அண்மை காலத்தில் நாட்டில் புழக்கத்தில் உள்ள கருப்பு பணம் அதிக அளவில் யூக வணிகத்திற்கு பயன்பட்டதே இதற்கு காரணமாகும். அடுத்தது பண அனுப்பீட்டு முறை மானிட்டரி டிரான்ஸ்மிஷன் வட்டி வீதம் முதலீடு இவற்றில் மூலமாக பணக்கொள்கை வருமானத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பண அனுப்பீட்டு முறை கூறுகிறது. பண அனுப்பீட்டு முறையில் நடவடிக்கைகளால் பண அளிப்பானது வருமானத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக அரசு மலிவு பணக்கொள்கையை பின்பற்றுவதாக கொள்வோம். மைய வங்கியானது வங்கி வட்டி வீதத்தை குறைக்கும். இதன் காரணமாக வட்டி வீதம் குறையும் ஆனால் முதலீடு அதிகரிக்கும். இது வேலைவாய்ப்பையும் வருமானத்தையும் உயர்த்தும். பண அளிப்பில் உயர்வு ரொக்க இருப்பு வீத மாற்றம் வெளிச்சந்தை நடவடிக்கைகளால் ஏற்படுத்துகிறது. இங்கே படம் பாருங்கள்.
ஏழை பார்த்தீங்கன்னா R1 R0னு போட்டு ஸ்லோப் வந்து கீழே வந்திருக்கு. அதே மாதிரி பியில் பார்த்தீங்கன்னா அதே வட்டி விதம் போட்டு கீழே M0 M1 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து I0 I1 கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு டயக்ராம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்லோப்பு, அதாவது ரெண்டு லோயர் ஸ்லோப்பு, ஒன்று ஸ்ட்ரைட் ஸ்லோப் மாதிரி போட்டு இந்த மாதிரி முதலீடு ஏபிசின்னு சொல்லி குறிச்சிருக்காங்க. பார்ட் ஏ படத்தில் வட்டி விதம் குறையும் பொழுது அதாவது R1லிருந்து R0 பண அளிப்பானது M0லிருந்து M1க்கு அதிகரிக்கும். வட்டி விதத்தை குறைவதனாலும் பண அளிப்பு அதிகரிப்பதனாலும் முதலீட்டானது I0லிருந்து I1க்கு அதிகரிக்கிறது. சரிங்களா, படம் 11.1 முதலீட்டின் அளவு அதிகரிப்பின் காரணமாக வருமானமானது Y0லிருந்து Y1க்கு, அது மாதிரி மேலே பாருங்கள், Y0லிருந்து Y1க்கு அதிகரிக்கிறது. இப்பண அனுப்பீட்டு முறை குறுகிய கண்ணோட்டத்தை உடையது என்று தற்கால பொறியியல் அறிஞர்கள் கருதுகின்றனர். முதலீடு போலவே நுகர்வும் மாற்றமடையும் என்று கருதுகின்றனர். நுகர்வானது வட்டி விதத்தோடு எதிர்கணிய தொடர்பு உடையது என்று தொன்மை பொல்லியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். வட்டி விதம் குறையும் பொழுது நுகர்வும் அதிகரிக்கும். ஆகவே நுகர்வு மொத்த தேவையில் ஒரு பாதி ஆக இருப்பதால் மொத்த தேவை அதிகரிக்கும். இது சமநிலை வருமானத்தை உயர்த்தும். முதலீடு மட்டும் அதிகரிப்பதால் ஏற்படும் வருமான உயர்வை விட நுகர்வும் முதலீடும் இரண்டும் சேர்ந்து அதிகரிப்பதால் ஏற்படும் வருமான உயர்வு அதிகமாக இருக்கும். அடுத்து, பணவியல் கொள்கையானது நிகர தனியார் செல்வத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் வருமானத்தை மாற்றமடைய செய்யும் என்று பணவியல் கொள்கையாளர்கள் கருதுகின்றார்கள். மூலதன இருப்பு, பண அளிப்பு, அரசு கடன் என்பது உண்டியல்கள், அதாவது ட்ரெஷரி பில்ஸ், ரூபாய் நோட்டுகள், அடுத்தது பத்திரங்கள், பாண்ட்ஸ் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். நிகர தனியார் செல்வமாகும். நுகர்வானது தனியார் நிகர செல்வத்துடன் நேரடியான தொடர்புடையது. பேரளவிற்கு பண அளிப்பு கூட்டினால் விலை மாறாத இருக்கும் பொழுது உண்மை பண அளிப்பு கூடும். ஆகவே இது நிகர தனியார் சொத்தின் ஒரு பகுதியாக இருப்பதால் செல்வம் அதிகரிக்கும். அதனால் நுகர்வும் அதிகரிக்கும். நுகர்வு அதிகரிப்பதால் மொத்த தேவையும் அதிகரிக்கும், சமநிலை வருமானமும் அதிகரிக்கும். வட்டி விதத்திற்கு எவ்வித மாற்றமும் இல்லாமலே செல்வமும் நுகர்வும் அதிகரிக்கின்றது என்பதை நாம் இங்கு கவனிக்க வேண்டிய பணவியல் கொள்கையை நீர்மிய தடையல், அதாவது லிக்விடிட்டி ட்ராப், நீர்மியல் தடையல் கூட சிறந்த முறையில் செயல்படும். கின்சு கூற்றின்படி நீர்ம தடை என்பது பண அளிப்பு அதிகரித்தாலும் வட்டி விதத்தில் எவ்வித மாற்றமும் இருக்காது என்பதை குறிக்கும். அடுத்தது, இங்கே அந்த அருமை பணம் டியர் மணினா, பணவீக்கம் நிலவும் பொழுது மைய வங்கியானது அருமை பண கொள்கையை பயன்படுத்தி பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முயலும். அருமை பணம் என்பது வட்டி விதம் அதிகமாக இருப்பதையும் பண அளிப்பு குறைந்து போவதையும் குறிக்கும். அடுத்து, மலிவு பணம் சீப் மணின்னு சொல்லுவாங்க. மலிவு பணம் என்பது குறைந்த வட்டியில் கடன் கிடைப்பதை குறிக்கும். மலிவு பணம் கொள்கை ஒரு நாடு பொருளாதார மந்த காலத்தில் பின்பற்றும். முதலீடு செய்வதற்கு ஊக்கப்படுத்தவும் பண அளிப்பை அதிகரிப்பதற்கும் மலிவு பண கொள்கை பின்பற்றும். பணத்தின் மதிப்பு என்பது அதனுடைய வாங்கும் சக்தியை குறிக்கும். பணத்தின் வாங்கும் சக்தியானது விலை மட்டத்தை பொறுத்தது. பொது விலையேற்றம் பண மதிப்பு குறைவதை காட்டும். பொது விலையிறக்கம் பண மதிப்பை அதிகரிக்கும். பண அளவு கோட்பாடு குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி. பண அளவு கோட்பாட்டை உருவாக்கியவர் வந்து ஹிர்விங் ப்ரஸ். பண அளவு மாறுபடுவதே ஏற்ப அதே விகிதத்தில் விலை அதிகரிக்கும். பணத்தின் அளவு இரு மடங்கானால் விலையும் இரு மடங்காகும். பணத்தின் அளவு பாதியாக குறையும் பொழுது விலையும் அதன் உண்மை நிலையிலிருந்து பாதியாக குறையும். பண அளிப்பு கோட்பாட்டின் மையக்கருத்தின்படி பண அளிப்பின் அளவு மாற்றமடையும் போது விலையும் மாற்றமடையும். அடுத்து, பரிமாற்ற சமன்பாடு ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பண அளிப்பு கோட்பாட்டை சமன்பாடு மூலமாக விளக்கலாம். இது பரிமாற்ற சமன்பாடு ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்று அழைக்கப்படுகிறது. இது ப்ரெஷரின் சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது. ப்ரெஷரின் சமன்பாடு எம் என்பது பண அளிப்பையும், வி என்பது பணப்புழுக்கத்தையும், பி என்பது விலை மட்டத்தையும், டி என்பது மொத்த உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் பணிகளை குறிக்கும். எம்வி சீக்வல் டு பிடி, பிடி சீக்வல் டு எம்வி, ஆர்
அல்லது பி இஸ் ஈக்குவல் டு எம்வி டிவைட் பை டி. இது பரிமாற்ற சமன்பாடு என்று அழைக்கப்படும். பணப்புழக்கம் வி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பணம் எத்தனை முறை கைமாறுகிறது என்பதை குறிக்கின்றது. மற்றவை மாறாது இருக்கும் பொழுது பண அளப்பின் அளவு அதிகரிக்கையில் விலை மட்டமும் உயரும் என்ற இச்சமன்பாடு குறிக்கிறது. பணத்தின் மதிப்பு குறைகிறது என்று பொருள்படும். எடுத்துக்காட்டு, எம் பண அளிப்பை இரட்டிப்பாக்கும் பொழுது பி விலையும் இரட்டிப்பாகும். இன்றைய நாட்களில் பண அளிப்பின் பெரும் பகுதி காசோலைகள், மாற்றுச்சீட்டுகள், பில்ஸ் மற்றும் ஏனைய கடன் கருவிகள் அடங்கும். எனவே பணத்தின் அளவை கணக்கிடும் பொழுது மேற்கூறிய பண வகைகளை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சில பொறியியல் அறிஞர்கள் கருதுகின்றனர். எனவே பரிமாற்ற சமன்பாடு கீழ்கண்டவாறு மாற்றமடையது. பி இஸ் ஈக்குவல் டு எம்வி பிளஸ் எம் ஒன் வி ஒன். இதில் எம் ஒன் என்பது எல்லா வகையான காசோலைகளின் மொத்த அளவு, மாற்றுச்சீட்டுகள், பில் மற்றும் புழக்கத்தில் உள்ள மற்ற கடன் கருவிகளை அடங்கும். வி ஒன் என்பது எம் ஒன்னின், அதாவது கடன் கருவிகளின் பணப்புழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பணத்தின் அளவுகோட்டின் முக்கிய குறைபாடு முழு வேலை நிலையை எடுகோளாக கொண்டதே ஆகும். முழு வேலை நிலை இல்லையெனில் முழுமையாக பயன்படுத்தப்படாத வளங்கள் இருக்குமானால் பண அளவு கூட்டினாலும் விலை உயராது. பொருளாதார மந்த காலத்தில் விலை குறையும், அதே நேரத்தில் பணத்தின் அளவு அதிகரித்தாலும் விலை உயராது. மேற்கண்ட குறைபாடு காணப்படின் பண அளவு கோட்பாடு என்பது ஒரு போக்குறை கூற்றாகும். மேலும் இது விலைக்கும் பணத்தின் அளவிற்கும் உள்ள தொடர்பை குறுகிய கண்ணோட்டத்தில் விளக்குகிறது. பண அளவு தவிர மற்ற காரணங்களாலும் விலை மட்டமானது பாதிக்கப்படும். அவையாவன: அரசின் பணக்கொள்கை, நிதியியல் கொள்கை, குறிப்பிட்ட காலத்தில் பண்டங்களின் அளிப்பு, நடைபெறும் வணிபத்தின் அளவு, வருமானத்தில் ஏற்படும் மாற்றம், பண்டங்களுக்கான உறுதி தேவை முதலியனவை ஆகும். பணவீக்கம், பணவாட்டம், இன்ஃப்ளேக்ஷன் மற்றும் டிஃப்ளேக்ஷன். பணவீக்கம், பணவாட்டம் ஆகியவற்றை எளிதாக வரையறுக்க இயலாது. பல்வேறு பொறியியல் அறிஞர்கள் பல்வேறு விதமாக வரையறுத்துள்ளனர். கிளர்த்தர் அவர் என்ன சொல்கிறார், எளிமையான பயனுள்ள வரையறை கொடுத்துள்ளார். பணத்தின் மதிப்பு குறைவதும் விலைகள் உயர்ந்து கொண்டு செல்வதும் ஒரு நிலையான பணவீக்கம் என்று கிளாத்தர் வரையறுத்துள்ளார். பொதுவாக பணவீக்க காலத்தில் விலை மட்டம் உயரும். அதிகப்படியான பணம் மிக குறைந்த பண்டங்களை துரத்தும் நிலையை இது குறிப்பிடுகின்றனர். இது அளவுக்கு அதிகமாக, அதாவது அப்நார்மல் விலையேற்றத்தை தோற்றுவிக்கும். குறிப்பிடும்படியான தொடர்ச்சியான விலைமட்ட உயர்வை குறிக்கும் என்று சாப்ரோ கூறுகிறார். உறுதியான நிலையான விலையேற்றம் என்று ஹரி ஜான்சன் பணவீக்கத்தை வரையறுத்துள்ளார். ஆயினும் விலைமட்டம் உயராமலே பணவீக்கம் தோன்றும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இதற்கு கட்டுப்படுத்தப்பட்ட பணவீக்கம், அதாவது ரீப்ரெஷன் இன்ஃப்ளெக்ஷன் என்று பெயர். போர் காலங்களிலோ இது தோன்றும். இக்காலங்களில் பல கட்டுப்பாடுகளும் உணவு பண்டங்களை பங்கீடு செய்வதன் மூலமும் விலையேற்றம் கட்டுக்குள் வைக்கப்படுகிறது. இக்கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டவுடன் விலைகள் உயரும். பண அளவு அதிகரிப்பதே அல்லது விலை உயர்வோ உண்மையான பணவீக்கம் அல்ல. இங்கே பிராக்கெட்டில் அசாதாரண அளவுக்கு அதிகமான, அதாவது லாபத்தின் தேற்றமே பணவீக்கமாகும். தொழிலதிபர்களும் உற்பத்தியாளர்களும் அளவுக்கு அதிகமான லாபத்தை ஈட்டும் அறிகுறிய பணவீக்கமாகும். அடுத்து பணவீக்கத்தின் வகைகள், டைப் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. தேவை இழுப்பு பணவீக்கம், டிமாண்ட் பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான பணம் மிக குறைந்த பண்டங்களை துரத்துவது பணவீக்கம் என்று கூறப்படுகிறது. கொடுக்கப்பட்ட விலையில் பண்டங்களின் பணிகளுக்கான தேவை அவற்றின் அளிப்பை விட உயர்ந்திருக்கும் நிலை பொது விலை மட்ட உயரும் நிலையை பணவீக்கம் என்கிறோம். அடுத்து தழுவும் பணவீக்கம், அதாவது கிரிப்பிங் இன்ஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. இரண்டாம் உலகப்போர் முடிவுக்கு வந்ததிலிருந்து 1945 விலையும் கூலியும் ஒன்றே ஒன்று மேல் நோக்கி உயர்த்தும் நிலையை தழுவும் பணவீக்கம் என்று கூறுகிறோம். அது ஓடும் அல்லது தாவும் அல்லது மிக வேக பணவீக்கம் ஹைப்பர் இன்ஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் விலை மட்டம் வரம்பின்றி உயர்ந்து கொண்டே செல்வதை மிக வேக பணவீக்கம் என்று கூறலாம். முதல் உலகப்போருக்கு பிறகு ஜெர்மனியும் இரண்டாம் உலகப்போருக்கு பிறகும் ஹங்கேரியும் சீனாவும் இத்தகைய பணவீக்கத்தை கண்டது. இந்த சூழ்நிலையில் விலையானது அதிக வேகமாகும்.
அதிக அளவிலும் உயர்ந்து கொண்டே சென்றிருந்தது. மலிவு பண்டங்களுக்கு கூட அதிக விலைகளை கொடுக்க வேண்டியிருந்தது. பணம் பயனற்றதாகவும் புதிய பணம் அறிமுகப்படுத்த வேண்டிய நிலைக்கு வந்தது. இதற்கு மிகை வேக பணவீக்கம் என்று பெயர். அடுத்தது செலவு உந்து பணவீக்கம், காஸ்ட் ஃபியூஸ் இன்ஃப்ளேக்ஷன் சொல்லுவாங்க. உற்பத்தி செலவு அதிகரிப்பு அப்படிங்கிற தலைப்பில் செலவு உந்த பணவீக்கம், செலவு உயர்வதால் ஏற்படுவது. இத்துடன் கூலி உயர்வும் சேர்ந்து உற்பத்தி செலவும் அதிகரிப்பதால் தோன்றுகிறது. அடுத்தது கூலி உயர்வு மற்ற உற்பத்தி செலவுகளும் சேர்ந்து விலையை அதிகரிக்க செய்கிறது. கூலி மற்றும் விலை உயர்வு காரணங்களால் ஏற்படும் பணத்தை கூலி உந்த வீக்கம், கூலி உந்து பணவீக்கம், விலை உந்து பணவீக்கம் என்றும் கூறுகிறோம். நெருக்கடி அல்லது உற்பத்தி வளர்ச்சி தடை பணம் சொல்லுவாங்க, அது பாட்டல் நிக் இன்ஃப்ளேஷன் சொல்லுங்க. முழு வேலை வாய்ப்பு உற்பத்தி நிலை அடையும் பொழுது சில பற்றாக்குறை நிலையும் சமானற்ற நிலையையும் மற்ற இறுதி நிலை செலவில் உயர்வு ஏற்பட்டு அதன் விளைவாக பணவீக்கம் ஏற்படக்கூடும். இதுவே உற்பத்தி நெருக்கடி பணவீக்கம் எனப்படும். அடுத்து லாபம் உந்து பணவீக்கம், ப்ராஃபிட் ஃபியூஸ் இன்ஃப்ளேஷன். தொழிற்சங்கங்கள் கூலி விதத்தை உயர்த்த முயற்சிப்பதைப் போல சிலோர் முற்றுரிமைகளிலும் அதிகரிக்கும் உற்பத்தி செலவை உள்ளடக்கி உச்ச லாபத்தை ஈட்டுவதற்காக அளவுக்கு அதிகமான விலையை உயர்த்துவார். இதற்கு லாப உந்து பணவீக்கம் என்று பெயர். பொதுவாக போர்க்காலங்களிலும் அதற்கு பின்பும் பணவீக்கம் ஏற்படக்கூடும். போர்க்காலங்களில் மக்களின் வருமானம் அதிகரித்தும் அதற்கேற்ப பொருட்கள் உற்பத்தி செய்யப்படாமல் பற்றாக்குறை ஏற்பட்டு பொருட்கள் பங்கீடு செய்தலில் கட்டுப்பாடு ஏற்படும். மேலும் சேமிக்க கட்டாயப்படுத்தப்பட்ட மக்கள் தற்பொழுது அதிகமாக செலவு செய்வார்கள். இதனால் எல்லா வகையான பொருட்களும் அதிவேகமாக தேவை அதிகரிக்கும். ஆனால் அதிவேகத்தில் அளிப்பு அதிகரிப்பதில்லை. இதனால் பணவீக்கம் ஏற்படுகிறது. போரில் வெற்றியடைய அரசு விரும்புவதால் அதிலும் தற்கால போர்கள் அதிக செலவுடையதாக இருப்பதால் இதனை சந்திக்க அரசு பற்றாக்குறை நிதியாக்கத்தை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. இது மேலும் பணவீக்கத்தை அதிகரித்து கொண்டே செல்கிறது. விலையேற்றம் அதிக வெளியேற்றத்தை ஏற்படுத்துகிறது. விலையேற்றத்தால் தொழிலாளர்கள் அதிக கூலியை கோருவார்கள். அதிக கூலி அதிக செலவை ஏற்படுத்தும். அதிக செலவு மேலும் உயர்வை உயர்த்தும். இவ்வாறாக ஒரு நச்சு சுழல் உருவாக்கப்படுகிறது. கூலி விலையேற்றத்தை ஏற்படுத்துகிறது. விலையற்றதும் கூலியை உயர்த்துகிறது. இதுவே பணவீக்க சுழற்சி எனப்படும். பற்றாக்குறையை நிதியாக்க பணவீக்கத்திற்கு ஒரு முக்கிய காரணமாகும். திட்டமிடுதலை கொண்ட வளர்ச்சி குறைந்த நாடுகளில் இத்தகைய பணவீக்கத்தை காணலாம். வணிக சூழலில் செழுமை காலங்களில் கூட பணவீக்கம் ஏற்பட வாய்ப்புண்டு. பணவீக்கத்தினால் பல தீமைகள் ஏற்படுகிறது. இதனால் பல நாடுகளின் பொருளாதாரம் சீர்குலைந்தது. 1923 ஜெர்மன் நாட்டின் பொருளாதாரம் சீர்குலைந்தது. எனவே ஒவ்வொரு அரசும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த தக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். பணவீக்கத்தை கட்டுப்படுத்த கீழ்கண்ட முறைகளை பின்பற்றலாம். உனது வரி விதிப்பை அதிகப்படுத்தலாம். ரெண்டாவது மூலதன திட்டங்களின் அதாவது ப்ராஜெக்ட் மீதான அரசு செலவை குறைத்தல். பணவீக்கத்தை குறைக்க இம்முறையில் பரிந்துரைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது 5 ஆண்டு திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட பல மூலதன திட்டங்கள் பாதியிலே கைவிடப்பட்டன. அடுத்தது அந்த மூலதன திட்டத்தின் மீது அரசு செலவை குறைத்தல். இது வந்து எப்போ நடந்துச்சுன்னா 3வது 5ஆண்டு திட்டத்தில் இந்தியாவில் நடந்தது. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து இறக்குமதியில் கட்டுப்பாடுகளை விதித்தல், பங்கீடு, விலை கட்டுப்பாடு, சில நேரங்களில் கூலியை நிலைநிறுத்துவது அதாவது ஃப்ரீஸ் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த பரிந்துரைக்கப்பட்டது. இக்காலகட்டத்தில் தொழிலாளர்களின் கூலியை உயர்த்த கோரம் வேண்டும் என தொழிற்சங்கங்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டன. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மேற்கொண்ட முறைகளில் வெற்றியானது. அரசாங்கம் இக்கொள்கையை அமுல்படுத்தும் திறமையை பொறுத்தது. பணவாட்டம், பணமதிப்பு உயர்ந்து கொண்டே செல்வதை அதாவது பண்டங்களின் விலை குறைந்து கொண்டே செல்வதை பணவாட்டம் என்று கிளத்தர் கூறுகின்றார். பணவாட்டம் பணவீக்கம் இரண்டுமே விலையில் ஏற்படும் மாற்றத்தை குறிக்கும். பணவாட்டம் என்பது பணவீக்கத்திற்கு எதிரடியானது. பொதுவான பணவீக்கம் என்பது வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதாரத்தை உயர்த்தும் நடவடிக்கைகளில் காலத்தை குறிக்கும்.
பணவாட்ட காலத்தில் மந்தமான வடிவ நிலையும் வேலையில்லா திண்டாட்டத்தையும் குறிக்கும். பணவாட்ட காலத்தில் விலையானது செலவை விட வேகமாக குறைவதால் உற்பத்தியாளர்களும் தொழிலதிபர்களும் அதிகமான இழப்பை சந்திக்க நேரிடும். எந்த பொருளாதார நடவடிக்கைகளிலும் லாபம் இருக்காது. ஆகவே முதலீட்டின் அளவு குறையும். இது வேலையில்லா திண்டாட்டத்திற்கு அடிகோலும். பணவீக்கம் பணவாட்டம் இரண்டுமே தீமையானது. இரண்டில் ஒன்று தெரிவு செய்ய இயலாது. அரசின் பணவியல் கொள்கை மூலமாக வெளியேற்றத்தை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். இது பணவாட்ட காலத்தில் விலை மட்டத்தை உயர்த்த உதவுகிறது. எனவே தான் தற்கால பொறியியல் அறிஞர்கள் பொருளாதார செயல்பாடுகளில் அரசு முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று பொதுத்துறை திட்டங்கள் வழியாக பொருளாதார செயல்பாடுகளை இக்காலங்களில் ஊக்குவிக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். கூலியை குறைத்தல் அப்படின்னா பொருளாதார மந்தத்திற்கு தீர்வாக சில சமயங்களில் கருதப்படுகிறது. ஆனால் அது சரியான தீர்வு அல்ல. நிலைமையை மேலும் நலிவடைய செய்யும். விலை மாற்றத்தால் ஏற்படும் விலைகள். விலை மாற்றமானது சமுதாயத்தின் பல பிரிவினரையும் பல வழிகளில் பாதிக்கிறது. அது உற்பத்தியையும் பகிர்வையும் பாதிக்கிறது. உற்பத்தியில் ஏற்படும் விளைவுகள். விலையேற்றம் உற்பத்தியை அதிகரிக்க தூண்டும். முதலாளித்துவ சமுதாயத்தில் உற்பத்தியானது இலாப நோக்கத்திற்காக மேற்கொள்ளப்படுகிறது. விலையேற்ற காலத்தில் அது பணவீக்கம் அபரிமிதமான லாபம் ஏற்படும். இது உற்பத்தியை அதிகரிக்க செய்யும். உற்பத்தியாளர்களும் தொழிலதிபர்களும் பணவீக்க காலத்தில் பயனடையவர்கள். இக்காலத்தில் உற்பத்தி செலவை விட விலை வேகமாக அதிகரிப்பதால் உற்பத்தியாளர்கள் பயனடைகின்றனர். எனவே அவர்கள் அதிக லாபத்தை அடைகிறார்கள். பணவீக்கம் மிக வேக பணவீக்கமாக மாறினால் வணிப நெருக்கடித்து அழிவில் முடியும். பணவீக்கத்தின் மதிப்பு வேகமாக குறையுமானால் பண வடிவிலான லாபம் பயனற்றதாகிவிடும். காகித பணம் மதிப்பற்றதாகிவிடும். பணவீக்கம் பொருளியல் குழப்பங்களும் தீவிர புரட்சிக்கும் காரணமாகிவிடுகிறது. விலை இறக்க காலத்தில் வணிகர்கள் அதிக நஷ்டத்தையும் அடைவார்கள். விலையானது உற்பத்தி செலவை விட வேகமாக குறைவதால் வணிகர்கள் அதிக கடுமையான நஷ்டத்தை அடைவார்கள். முதலீட்டிற்கு வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். இது பேரளவிலான வேலையில்லா திண்டாட்டத்திற்கு வழிவகுக்கும். இதனால் வணிப மந்தம் ஏற்படும். பணவாட்ட காலத்தில் பணம் எளிதாக கிடைக்கும். பண்டங்களின் விலை குறைவாக இருக்கும். தொழிலாளர்கள் எளிதாக கிடைப்பார்கள். ஆனால் அங்கு பண்டங்களுக்கான தேவை வருமானம் வேலை வாய்ப்பு முதலீடு முதலியன இருக்காது. இச்சூழ்நிலையில் செழுமையில் வறுமை என்று வர்ணிக்கப்படுகிறது. இதற்கு 1930 ஏற்பட்ட பொருளாதார பெருமந்தம் நல்ல உதாரணமாகும். 1930 ஏற்பட்ட பொருளாதார பெருமந்தம். அடுத்து பகிர்வில் ஏற்படும் விலைகள். ஒன்றாவது வணிகர்கள். பணவீக்க காலத்தில் வணிகர்களும் உற்பத்தியாளர்களும் அதிக லாபம் ஈட்டுவார்கள். பணவாட்ட காலத்தில் அவர்கள் அதிக நஷ்டம் அடைவார்கள். நிலையான வருமானம் பெறுவர்கள். நிலையான வருமானம் உள்ளவர்கள் பணவீக்க காலத்திலும் அதிகம் பாதிக்கப்படுவார்கள். கூலியை பெறுபவர்களும் மாத ஊதியம் பெறுபவர்களும் ஆசிரியர்கள் எழுத்தாளர்கள் உதவியாளர்கள் நீதிபதிகள் ஆகியோரானது வருமானமானது விலையேற்றம் மாற்றம் அடையும் போல வேகமாக அதிகரிக்காது. பணவீக்க காலத்தில் ஓய்வூதியம் பெறுபவர்களும் பாதிக்கப்படுவார்கள். கூலி பெறுபவர்களும் மாத ஊதியம் பெறுபவர்களும் விலையிறக்க காலத்தில் பயனடைவார்கள். இக்காலத்தில் பண மதிப்பு இழக்க நேரிடுவதால் இது ஒரு உண்மையான பயன் அல்ல. வேலையில்லா திண்டாட்டமானது விலையேற்றத்தை விட மோசமானது. முதலீட்டாளர்கள். அரசு பத்திரங்களில் முதலீடு செய்திருப்பவர்கள் நிலையான வருமானத்தை பெறுவார். எனவே அவர்களது நிலைமை நிலையான வருமானத்தை பெறுவர்களை போன்றே இருக்கும். ஆனால் நிறுவனங்களில் பங்கு ஷேர்கள் முதலீடு செய்திருப்பவர்கள் விலையேற்ற காலத்தில் அதிக லாபத்தையும் விலையிறக்க காலத்தில் அதிக இழப்பையும் அடைவார்கள். ஜெர்மனியில் ஆயிரக்கணக்கான நடுத்தர குடும்பங்கள் பணவீக்க காலத்தில் அழிந்துவிட்டன. அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சேமித்த பண மதிப்பிழந்து ஒன்றுமில்லாதாகிவிட்டது. இதற்கு விலையேற்றமே காரணமாகும். பணத்தின் மதிப்பு தொடர்ந்து குறையுமானால் மதிப்பின் நிலைக்கலனாக அதாவது ஸ்டோர் ஆஃப் வேல்யூ இருப்பதற்குரிய தகுதியை இழந்துவிடும். எனவே மக்கள் சேமிக்க முன்வர மாட்டார்கள். அடுத்து வாடகை பெறுவர்கள் ரெண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. பணவீக்க காலத்தில் இழப்பும் பணவாட்ட காலத்தில் பயனும் அடைவார்கள். பணவாட்டம் காலத்தில் அடையும் பயன் தற்காலிகமானது. மேற்கண்ட விளக்கத்திலிருந்து விலையில் ஏற்படும் கடுமையான மாற்றம் தீமையானது என்று அறிந்து கொள்ளலாம். பணவீக்கமும் பணவாட்டமும் அதிக தீமையானவையே. பணவீக்கம் அநீதியானது, பணவாட்டம்
தீமையானது ஆகும். சில பொறியியல் வல்லுநர்கள் இவ்விரண்டில் பணவாட்டமே மிகவும் தீமையானது என்பார். ஏனெனில் இது வேலையில்லா திண்டாட்டத்திற்கு வழிவகுக்கும் என்று கருதுகின்றனர். அடுத்து நிலையான விளையாட்டமானது பொருளாதார முன்னேற்றத்திற்கும் சமூக நீதிக்கும் உகந்தது என்று பொதுவாக கருதப்படுகிறது. பணமானது மனித இனத்திற்கு பல வழிகளில் நன்மை பயக்கக்கூடியது. ஆனால் பணம் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் மனித அழிவிற்கும் குழப்பத்திற்கும் வழிவகுக்கும் என்று ராபர்ட்சன் கூறுவது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகும். இது ரொம்ப 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 முக்கியமானது. ராபர்ட்சன் சொன்னது